Vijay TV viewers. Bigg Boss Season 7 நிகழ்ச்சியில வைல்ட்கார்டு என்ட்ரியாக வந்தவர்கள் மிகுந்த சுவாரஸ்யமாகத்தான் ஒவ்வொரு காரியங்களையும் நகர்த்துகிறார்கள். ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள் இருந்தவர்களுக்கு போட்டியாகத்தான் இவர்களும் இருக்கிறார்கள் அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று காலை போடப்படும் பாடல் ஏதும் அர்த்தத்துடன் தான் பிக் பாஸ் போடுவார். ஆனால் இன்று நிக்ஷனுக்கும் ஐசுவிற்குமாக போடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் பிரதீப். இவர்களுக்கான டாஸ்கும் கொடுக்கப்படுகிறது. சந்தில பொந்தில மாட்டிக்காது என்றதுதான் இந்த டாஸ்க். இதில் 10 ஃப்ரேம் வைக்கப்பட்டிருக்கும். அதற்குள் புகுந்து வெளியே வருவதுதான் இந்த டாஸ்க். இதில் கோல் சுரேஷ் மற்றும் விஷ்ணு விஜய் வெற்றி பெறுவதாக இன்றைய புறமும் அமைந்துள்ளது. ஆனாலும் சண்டை இல்லாமல் டாஸ்கே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அர்ச்சனா, தினேஷ், விசித்திரா இவர்களுக்கு இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெறுகின்றது. இந்த நிலையில விசித்திரா எழும்பி சமையல் அறைக்கு மேலாக ஏறி பிக் பாஸ் வீட்டுக்குள் நுழைகிறார். இதனால் பெரிய போரை இருக்க போகின்றது அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் மணி, ரவீனா, கோல் சுரேஷ் மற்றும் விக்ரம் பாடல் பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள். சிமோல் பாஸ் வீட்டில் இருப்பவர்களுக்கு பூர்வா சமையலுக்கு உதவி புரிகிறார். இப்பொழுதெல்லாம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் மணி ரவீனா காதல் போல நிக்சன் ஐசுவின் காதலும் அமைந்துள்ளது. குளிப்பதற்கு கூட நிக்சனை கேட்ட பிறகுதான் செய்யப்படுகிறார் ஐசு. எது எப்படியாக இருந்தாலும் ஐசு மணி ரவீனாவை குழப்பாமல் இருந்தாலே போதும் என்பதுதான் ரசிகர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. பிக் பாஸ் வீட்டில் ஒரு சிங்கர்ஸாக மாறி இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு ரொம்பவே சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் சண்டைகள் இல்லாமல் வீடு களை கட்டாது இல்லையா? அதற்கிடையில் பிரதீப் ஐசுவிடம் நிக்சன் உன்னுடன் சண்டையா என கேட்டு அவருடன் பேசிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விஷ்ணுவும் மாயாவும் மற்றவரை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். அதுவும் வைல்ட்கார்டு என்ட்ரியாக வந்தவர்களை பற்றி இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது வைல்ட்கார்டு என்ட்ரியாக வந்தவர்களை மாயாவுக்கு பிடிக்கவில்லை போலும். பொறுத்திருந்துதான் பார்ப்போமே யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்று. பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் இதுபோன்ற சுவாரஸ்யமான விடயங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா.